ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். லாஸ்லியாவோட லவ் பிரேக்கப் ஆல்பம் சாங் ஒன்று சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. கவின் லாஸ்லியாவோட பிரேக்கப்புக்கு அப்புறமா கவின் சில படங்களில் நடிக்க ஆரம்பித்து நல்ல பிரேக் கிடைச்சப்ப சமீபத்தில் திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. இந்த திருமணத்தை தொடர்ந்து லாஸ்லியா கவினுடைய பழைய லவ் மேட்டர்லாம் வெளியாகி சில நாட்கள் பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து கவினுடைய மனைவி மோனிகா, நான் தான் கவினுக்கு அஃபீஷியலாக பொண்டாட்டி அப்படின்னு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுவும் வைரல் கண்டென்ட்டாக மாறிடுச்சு. அதுக்கப்புறமா லாஸ்லியா பிக்பாஸ் தர்சன் கூட நெருக்கமாக இருக்கிற மாதிரி வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணி, நானும் ஜாலியாக சந்தோஷமாக தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் லாஸ்லியாவோட ஆல்பம் சாங் ஒன்று கடந்த வாரம் வெளியாகி மீண்டும் கவின் லாஸ்லியா ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பான விஷயமாக போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சாங்கோட லிரிக்ஸ் தான். பழச நினச்சி நினச்சி மெழுகு போல உருகி போக தேவையில்லை, ராமர்கள் இங்கில்லை, சீதைக்கு வாழ்வில்லை, உலகம் போயாச்சு, ஏமாற்றம் சகஜமாச்சு, காதல் போயாச்சு, வெங்காயம் ஆன பேச்சு, போடி மயிராச்சு, காதல் வெட்டி பேச்சு அப்படின்னு லிரிக்ஸ் எல்லாம் காதலிச்சு ஏமாத்தினவங்கள செம்மையாக வச்சு செய்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சாங்கை பார்த்த உடனே, இது கவினுக்காகவே ரெடி பண்ண மாதிரி இருக்கே, கவினை டார்கெட் பண்ணுறீங்களா, கவின் எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டாரு, கவினுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே போட்டிருந்தா டபுள் மடங்கு ரீச் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் கவின் அண்ட் லாஸ்லியா ஃபேன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதே போல் லாஸ்லியாவோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயும் அவங்களுக்கு நல்லா நடிக்க தெரியல, நீங்கள் நடிப்புக்கு லாய்க் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துட்டுருக்கு. அதே நேரம் லாஸ்லியா ரீசெண்டாக கொடுத்துருக்கிற இன்டர்வியூவில் கவினோட லைஃப் சூப்பராக தான் போயிட்டுருக்கு, இதில் நான் கமெண்ட் பண்ண ஒன்றுமே இல்லை, அவரோட பர்சனல் லைஃப்பாக இருந்தாலும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்பாக இருந்தாலும் சரி ரொம்பவே நல்லா தான் போயிட்டுருக்கு. அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன், இதில் எனக்கு ஃபீல் பண்ணலாம் ஒன்றுமே இல்லை, பிக்பாஸில் நடந்ததை வச்சு கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க, என்னையும் அதெல்லாம் பாதிக்கலை, அவரையும் பாதிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு லாஸ்லியா சொல்லியிருக்காங்க.